ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்னைக்கு அரிசியிலையும் ஜவ்வரிசியிலையும் வடை செய்கிற மாதிரி இன்னைக்கு அவலை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக வடை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு கப்பால் 2 கப் அளவு அவலை எடுத்துட்டுருக்கேன். எந்த கப்பில் வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கூட காரத்துக்காக ஒரே ஒரு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான சால்ட்டும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வடை செய்யறதுக்கு 2 கப் அவல் எடுத்தோம். அதே கப்பால் 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இந்த அவல் கூட தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கூழ் காய்ச்ச தொடங்கலாம். இன்னைக்கு பிளெயினான அவல் வடை தான் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணி கூட வெங்காய வடாமாக செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது தண்ணியோட சேர்த்து அந்த அவல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி கூழ் காய்ச்ச தொடங்கலாம். இப்போது இதில் ஓமமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக ஜீரகமோ கடுகோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவல் தண்ணியில் நல்லா குக்காக தொடங்கிறது வர ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக தொடங்கினதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போது மாவு கொஞ்சம் திக்காக தொடங்கியிருக்கு. தண்ணியை முதலையே மெஷர் பண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் அவல் பவுடர் ஆட் பண்ணி செய்கிறதானாலும் பண்ணலாம். ஆனால் அதை விட இது மாதிரி செய்யும்போது கட்டி தட்டாமல் ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறினதும் நம்ம விருப்பம் போல் ஃப்ளாட்டாகவோ அல்லது இது போலையோ வடை செய்யலாம். ஈரமான துணியிலையோ அல்லது பிளாஸ்டிக் கவர்லேயோ இது போல் போடலாம். அடிக்கிற வெயிலையும் மாவோட திக்னஸையும் பொறுத்து அது காயறதுக்கு 1-2 நாட்கள் வரை ஆகலாம். இப்போது வத்தல் நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கிறதுனாலையும் வத்தல் நிறம் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வெள்ளை நிறத்தில் வரும். இந்த வத்தல் நல்லா கிறிஸ்பியாகவும் மற்ற வத்தல்கள் போலவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.